அங்கிகளை பெயரிடுதல். மாணவர்களே, நாம் இந்த அலகில் அங்கிகளை பெயரிடுவதன் அவசியத்தையும் அங்கிகளை பெயருவதற்கான நியமங்களையும் அறிந்து கொள்வோம். அங்கிகள் எனும்போது அவை தாவரம், விலங்கு, நுண்ணங்கி ஆகியவற்றை கருதுகின்றது என்பதை நாம் அறிந்து கொண்டுள்ளோம். அவ்வங்கிகளை பெயரிடுதலின் முக்கியத்துவத்தினை நாம் அறிந்து கொள்ள எமது வாழ்க்கை பருவத்தினை நோக்குவோம். நாம் இவ்வுலகில் பிறந்து ஒரு மாத காலத்தினுள்ளேயே எமக்கு பெயரிடுவது பற்றி அறிந்திருப்பீர்கள். அதன் பின்னர் தான் நாம் எமக்குரிய பிறப்பு சான்றிதழினை பெற்றுக்கொள்ள முடிகிறது. எமக்கு பெயரிட்டிருக்காவிட்டால் வகுப்பறையில் என்னென்ன பிரச்சனைகளை எதிர்கொண்டிருப்போம்? ஆசிரியர் பெயரை அழைத்து வினா கேட்க முடியாது. எமது பரீட்சை வைத்து புள்ளிகளை பதிய முடியாது. சான்றிதழை கூட பெயரில்லாமல் வழங்க முடியாது. அதே நிலைதான் வீட்டிலும். எனவே அங்கிகளுக்கு பெயரிடுதல் அவசியம் என்பதை நாம் அறிந்து கொள்ளக்கூடியதாக உள்ளது. அங்கிகளுக்கு பொது பெயரீடு ஏன் அவசியம் ஆகின்றது? உதாரணமாக நாம் நாய் என்ற விலங்கினை எடுத்துக்கொள்வோம். ஆயின் நாங்கள் நாய் என அழைக்கின்றோம். சிங்களத்தில் வல்லா என அழைக்கின்றார்கள். ஜப்பானில் இனு என அழைக்கப்படுகின்றன. இலங்கையில் இனு என்பது யாது என கேட்டால் நாம் ஒரு பதிலையும் வழங்க முடியாது. ஏனென்றால் இனு என்பது என்ன என்பது நமக்கு தெரியாது. எனவே நாம் நாய்க்கான ஓர் உலகெங்கும் பாவிக்கக்கூடிய விஞ்ஞான பொது பெயரை பயன்படுத்துவோமாயின் அது எல்லோருக்கும் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். நூல்களை எழுதும் போதும் ஒரு நாட்டு மொழியில் எழுதுவதனால் வேறு நாடுகளில் உள்ளவர்கள் அவ்வங்கியை இனங்கண்டுகொள்ள முடியாது போகும். எனவே அங்கியொன்றை குறித்த ஒரு பெயரினாலேயே அழைக்க வேண்டும் என்ற விடயம் விஞ்ஞானிகளால் காலத்துக்கு காலம் வலியுறுத்தப்பட்டு வந்தது. சுவீடன் நாட்டு இயற்பியல் விஞ்ஞானியான கரோலஸ் லீனியஸ் என்பவரால் வெற்றிகரமான எளிய பெயரீட்டு முறை அறிமுகம் செய்யப்பட்டது. இதில் இருவகையான அங்கிகளையும் அவற்றின் பெயரீட்டு முறைகளையும் காணக்கூடியதாக உள்ளது. நாம் விளக்கமாக இனி வரும் பகுதியில் கற்போம். இவ் அலகை கற்பதன் மூலம் நீங்கள் அங்கிகளை பெயரிடுதலின் அவசியத்தினையும் இரு சொற்பெயரீட்டு முறையினையும் இரு சொற்பெயரீட்டு நியமங்களையும் சில அங்கிகளுக்கான இரு சொற்பெயரீடுகளையும் அறிந்து கொள்வீர்கள். அங்கிகளுக்கு எல்லா மொழிகளிலும் பெயர்கள் காணப்படுகின்றன. எனினும் அப்பெயர்கள் மொழிகளுக்கேற்பவும் நாடுகளுக்கேற்பவும் பிரதேசங்களுக்கேற்பவும் வேறுபடுகின்றன. இதனால் அங்கிகளுக்கிடையே உள்ள தொடர்பு வெளிக்கொணரப்படுவதில்லை. எனவே அங்கிகளை இனமறிவதற்காக விஞ்ஞான நியம பெயரை பயன்படுத்தும் முறை அறிமுகம் செய்யப்பட்டது. இரு சொற்பெயரீடு அங்கிகளை பெயரிடுவதற்கான வெற்றிகரமான பெயரீட்டு முறை 1753 சுவிஸ் நாட்டு விஞ்ஞானியான கரோலஸ் லீனியஸ் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. அவரது படத்தினை நீங்கள் அருகில் அவதானிக்கிறீர்கள். இப்பெயரீட்டுக்கமைய பெயரானது இரு சொற்களை கொண்டிருந்தமையினால் இரு சொற்பெயரீடு என அழைக்கப்பட்டது. அதில் முதலாவதாக சாதி பெயரும் இரண்டாவதாக இனப்பெயரும் காணப்படும். இதில் இனம் எனும்போது தம்மிடையே கலப்பு பிறப்பாக்கம் மூலம் இனங்கலந்து வளமான எச்சங்களை தோற்றுவிக்கக்கூடிய அங்கி கூட்டம் இனம் எனப்படுகின்றது. சாதி எனும்போது இனங்கள் சேர்ந்து உருவாகுவது சாதியாகும். உதாரணமாக மனிதனின் இரு சொற்பெயரீடான ஹோமோ சேபியன்ஸை நாங்கள் நோக்குவோமாயின் இதில் ஹோமோ என்பது சாதி பெயரினையும் சேபியன்ஸ் என்பது இனப்பெயரினையும் குறிக்கின்றது. இரு சொற்பெயரீட்டு விதிகள். பெயரீட்டின் இரு பெயர்களில் முதலாவது பெயர் சாதி பெயரினையும் இரண்டாவது பெயர் இனப்பெயரினையும் கொண்டதாக இருக்க வேண்டும். விஞ்ஞான பெயர் கிரேக்கம் அல்லது இலத்தீன் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கும்.
விஞ்ஞான பெயர்கள் ஆங்கிலத்தில் மட்டுமே எழுதப்படல் வேண்டும். சாதிப்பெயரின் முதல் எழுத்து ஆங்கில பேரெழுத்தாகவும் ஏனைய எழுத்துக்கள் எளிமையான சிற்றெழுத்து வடிவங்களாகவும் அமைந்திருக்க வேண்டும். சிற்றெழுத்து வடிவங்கள் எனும்போது அது சிமோல் லெட்டர்ஸை குறிக்கும். பெயர்களை கையெழுத்தில் எழுதும்போது இவ்விரு பெயர்களின் கீழும் தனித்தனியாக கோடிடப்படல் வேண்டும். பெயர்களை அச்சிடும்போது சாய்வெழுத்தில் அச்சிடப்படுதல் வேண்டும். சாய்வெழுத்து எனும்போது அது இட்டாலிக்ஸ் என்பதை குறிக்கும். உதாரணம், ஹோமோசேப்பியன்ஸ் என்னும் பெயரை எழுதும்போது ஹோமோசேப்பியன்ஸ் என காட்டப்பட்டவாறு சரித்து எழுதல் வேண்டும். இந்த எழுத்துக்கள் சற்று சரிந்து இருப்பதை நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். பின்வரும் பெயர் இரு சொற்பெயரீட்டு விதியினின்றும் விலகுகின்ற முறையை அவதானிப்போம். இங்கு ஹோமோசேப்பியன்ஸ் என்பது தமிழாக்கம் செய்யப்பட்டு எழுதப்பட்டுள்ளது. எனவே இது ஒரு தவறான முறையாகும். பெயர் எப்போதும் ஆங்கிலத்தில் மட்டுமே எழுதப்பட வேண்டும். இங்கு ஹோமோசேப்பியன்ஸ் என்பது சாதிப்பேரும் இனப்பேரும் சேர்த்து எழுதப்பட்டுள்ளது, இடைவெளி காணப்படவில்லை. எனவே சாதிப்பேரும் இனப்பேரும் தனித்தனியே எழுதப்பட வேண்டும். இங்கு ஹோமோசேப்பியன்ஸ் என்பது சாய்வெழுத்தில் காணப்படவில்லை. எனவே பெயர்களை அச்சிடும்போது சாய்வெழுத்தில் அச்சிட வேண்டும். கையால் எழுதுவதாயின் சாதிப்பெயரினதும் இனப்பெயரினதும் கீழே தனித்தனியாக கோடு இடப்பட வேண்டும். இவ்வாறு தனித்தனியே அடிக்கோடு இடப்பட வேண்டும். இங்கு ஹோமோசேப்பியன்ஸ் என்பது எல்லா எழுத்துக்களும் ஆங்கில சிற்றெழுத்து வடிவமாக எழுதப்பட்டுள்ளது. எனவே இது ஒரு தவறான எழுத்து முறையாகும். இங்கு எச் வந்து கேபிட்டல் லெட்டர்ஸாக இருக்க வேண்டும். அதன் சரியான வடிவம் இங்கு காட்டப்படுகின்றது. ஹோமோசேப்பியன்ஸ் சாய்வெழுத்துக்களில் எழுதப்பட்டுள்ளது. முதல் எழுத்து ஆங்கில பேரெழுத்தாக காணப்படுகின்றது. ஏனி எழுத்துக்கள் சிற்றெழுத்துக்களாக காணப்படுகின்றன. சாதிப்பெயருக்கும் இனப்பெயருக்கும் இடையே இடைவெளி காணப்படுகின்றது. இங்கு என்ன தவறு என்பதை யோசிப்போம். ஹோமோசேப்பியன்ஸ் என எழுதப்பட்டுள்ளது, இடைவெளி இடப்பட்டுள்ளது, சாய்வெழுத்தில் காணப்படுகின்றது. எனினும் இங்கு சாதிப்பேரினதும் இனப்பெயரினதும் முதல் எழுத்துக்கள் ஆங்கில பேரெழுத்துக்களாக காணப்படுகின்றது. இனப்பெயரின் எழுத்து சிற்றெழுத்தாகவே காணப்பட வேண்டும். எனவே இது ஒரு தவறான முறை ஆகும். அதாவது சாதிப்பேரின் முதல் எழுத்து மாத்திரமே ஆங்கில பேரெழுத்தில் காணப்பட வேண்டும். ஏனி எழுத்துக்கள் யாவும் சிற்றெழுத்தாக காணப்பட வேண்டும். சில அங்கிகளின் விஞ்ஞான பெயர்களை நாங்கள் நோக்குவோம். இது ஒரு தேரையின் படமாகும். இது பியூஃபோ கொட்டகமே என அழைக்கப்படுகின்றது. இவ்வங்கி இலங்கைக்கே உரித்தான ஓர் ஈருடகவாளி ஆகும். இலங்கையின் புகழ்பெற்ற விஞ்ஞானியான சரத் கொட்டகமவின் பெயரினால் இவ்விலங்கு அழைக்கப்படுகின்றது. உடலின் முதுகுப்புறம் கபில அல்லது மஞ்சள் நிறமானது. கண்களிடையே இளநிறமான மூன்று கோடுகள் காணப்படும். பியூஃபோ கொட்டகமே. அடுத்த அங்கியை நோக்குவோம். இது ஒரு நீர்வாழ் தாவரமாகும். நிம்பியா ஸ்டெலேட்டா. இதன் இரு சொற்பெயரெட்டு முறை நிம்பியா ஸ்டெலேட்டா. இது ஓர் இலங்கையின் தேசிய மரம் ஆகும். இதன் இரு சொற்பெயரெட்டு முறையாக மெசுவா நாகசாரியம் என்பது காணப்படுகின்றது. இந்த படங்களில் இத்தாவரத்தினை அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து ஓர் மீன் இனம் காட்டப்படுகின்றது. அசோகா பெத்தியா என அழைக்கப்படும் இம்மீன் பண்டிஸ் அசோகா என்ற இரு சொற்பெயரீட்டினை உடையது. இது இலங்கையின் தேசிய பறவையாக காணப்படுகின்றது. இதன் பெயராக கலஸ் லஃபாஜெட்டி என்ற இரு சொற்பெயரீட்டு முறை காணப்படுகின்றது. இது நாம் தமிழில் தூக்கணாங்குருவி என அழைக்கின்றோம். இதன் பெயராட்டாக பியூபலோனிஸ் அல்பைரோஸ்ட்ரிஸ் என அழைக்கப்படுகின்றது. தென்னை. இதன் பெயராக ஹொக்கஸ் நியூசிபரா காணப்படுகின்றது. இலங்கைக்கு உரித்தான மாங்காய் மங்கிஃபெரா செலானிக்கா. வடபகுதியின் பிரதான மரம் புரோசஸ் ஃபிளாபெலிஃபர்.
நாம் இதுவரை சில வங்கிகளின் இருசொற்பெயரீட்டினை கண்டோம். பொழிப்பு. இருசொற்பெயரீட்டு முறையானது கரோலஸ் இலினியஸ் என்பவரால் உருவாக்கப்பட்டது. இருசொற்பெயரீட்டு முறையில் முதலில் சாதி பெயரும் இறுதியில் இனப்பெயரும் குறிப்பிடப்படுகின்றது. தமக்கிடையே இனங்கலந்து வளமான எச்சங்களை தோற்றுவிக்கக்கூடிய வங்கிகள் அனைத்தும் ஒரே இனத்தை சேர்ந்தவை ஆகும். பல இனங்களை உள்ளடக்கியது சாதி ஆகும். சாதி பெயரை தனித்து பயன்படுத்தலாம், இனப்பெயரை தனித்து பயன்படுத்த முடியாது. இருசொற்பெயரீடு இலத்தீன் மொழியாக்கம் செய்யப்பட்டாலும் ஆங்கிலத்திலேயே எழுதப்படும்.